பிப்ரவரி மாதத்தில் இந்த ஆண்டு 29 நாட்கள். இதனால் நமது கேலண்டரில் கூடுதலாக ஒரு நாள் சேர்க்கப்படுகிறது. வழக்கமான 365 நாட்கள் அல்லாமல் 366 நாட்களுடன் ஆங்கிலத்தில் இருக்கும் ஆண்டு லீப் ஆண்டு என்று அழைக்கப்படும் மிகுநாள் ஆண்டாக இருக்கும். இந்த ஆண்டு மிகுநாள் ஆண்டு. பிப்ரவரி 29 தேதி மிகுநாள் என்று அழைக்கப்படுகிறது. மூடநம்பிக்கைகளும் கலாச்சார பாரம்பரியங்களும் இந்த நாளுடன் தொடர்புடையதாக இருக்கின்றன. அது என்னவென பார்ப்போம். பிப்ரவரி 29 திருமணமாகாத ஆண்களுக்கான தினமாக குறிப்பிடுகிறார்கள். அயர்லாந்து நாட்டு பாரம்பரியத்தின்படி இந்த மிகுநாளில் பெண்கள் ஆண்களிடம் திருமண விருப்பத்தை தெரிவிக்கலாம். நாகரிகம் மாறிவரும் காலத்தில் பெண்கள் ஆண்டின் எந்த நாளில் வேண்டுமானாலும் ஆண்களிடம் தங்களது திருமண விருப்பத்தை வெளிப்படுத்தலாம். ஆனால் அயர்லாந்தில் இந்த குறிப்பிட்ட பாரம்பரியம் 5வது நூற்றாண்டில் தொடங்கியது. தூதர் பிரிட்ஜெட் மற்றும் தூதர் பேட்ரிக் இடையில் நடைபெற்றதாக கூறப்படும் புனைவு ஒன்றின் அடிப்படையில் இந்த பாரம்பரியம் தொடங்கியிருக்கலாம். ஆண்கள் தங்களது திருமண விருப்பத்தை தெரிவிக்க வெகு நாட்கள் எடுத்துக்கொள்வதால் பெண்கள் நீண்ட காலம் காத்திருக்க வேண்டியுள்ளது என தூதர் பிரிட்ஜெட் தூதர் பேட்ரிக்கிடம் புகார் செய்தார். எனவே திருமண விருப்பத்தை வெளிப்படுத்த பெண்களுக்கு வாய்ப்பளிக்க வேண்டும் என அவர் கூறினார் என அந்த புனைவு கூறுகிறது. அதன்படி பிப்ரவரி 29 தேதி பேச்சுலர்ஸ் டே அன்று பெண்கள் ப்ரொபோஸ் செய்வார்கள். ஒருவேளை இந்த தினத்தில் தன்னிடம் ப்ரொபோஸ் செய்யும் பெண்ணை நிராகரித்தால் அதற்கு செய்ய வேண்டிய சில சடங்குகளும் உண்டு. பெண்ணின் விருப்பத்தை ஆண் நிராகரித்துவிட்டால் அந்த பெண்ணுக்கு பட்டாடைகள் மற்றும் கையுறைகள் வாங்கித்தர வேண்டும். சில பாரம்பரியங்களின்படி மிகுநாள் துரதிருஷ்டவசமானதாக கருதப்படுகிறது. கிரேக்க நாட்டில் மிகுநாள் ஆண்டில் திருமணம் செய்து கொள்ளப்படுவது தவிர்க்கப்படுகிறது. அதுவும் குறிப்பாக மிகுநாளில். மிகுநாள் ஆண்டில் செய்யப்படும் திருமணம் முறிந்துவிடும் என்று அங்கு நம்பப்படுகிறது. ஸ்காட்லாந்து நாட்டில் மிகுநாளில் தீங்கு விளைவிக்கும் மந்திரவாதிகள் ஒன்று கூடுவதாக நம்பப்படும் பாரம்பரியம் உள்ளது. பிப்ரவரி 29 தேதி குழந்தை பிறப்பதையும் துர் நிகழ்வாக ஸ்காட்லாந்து மக்கள் சிலர் கருதுகின்றனர். ஆனால் சில கலாச்சாரங்களின்படி மிகுநாள் ஆண்டை அதிர்ஷ்டமானதாக பார்ப்பதும் உண்டு. சில ஜோதிடர்கள் உங்களது பிறந்த நாள் மிகுநாளாக இருந்தால் நீங்கள் பல சிறப்பான திறமைகள் கொண்டவராக இருப்பீர்கள் என்று நம்புகிறார்கள். ஓர் ஆண்டு என்பது பொதுவாக 365 நாட்களை கொண்டது. ஏனென்றால் பூமி சூரியனை ஒரு முறை சுற்றி வர எடுத்துக்கொள்ளும் அவகாசம் இது. ஆனால் 365 என்பது ஒரு தோராயமான எண்ணிக்கை மட்டுமே. பூமி சூரியனை முழுமையாக ஒரு முறை சுற்றி வர 365.242 நாட்கள் ஆகும். அதாவது 365 நாட்கள், 5 மணி நேரங்கள், 48 நிமிடங்கள், 56 நொடிகள். இது விண்மீன் ஆண்டு எனப்படும். அதாவது பூமி சூரியனை சுற்றி சுழலும் உண்மையான கால அளவு. நமது நாட்காட்டியில் உள்ள 365 நாட்களை விட மிகுநாள் ஆண்டு சற்று கூடுதலானது. எனவே கூடுதலான இந்த நேரத்தை சரிக்கட்டுவதற்காக 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு முழு நாள் நமது நாட்காட்டியில் கூடுதலாக சேர்க்கப்படுகிறது. இதன் மூலம் நமது நாட்காட்டி மாறிவரும் பருவங்களுக்கு ஏற்றவாறு அமைந்திருக்கும். பலரும் மிகுநாள் ஆண்டுகள் ஒவ்வொரு 4 ஆண்டுகளுக்கும் ஒரு முறை வருகின்றன என்று நினைக்கிறார்கள். ஆனால் அது எப்போதும் உண்மையல்ல. இதற்கு காரணம், ஒரு ஆண்டின் துல்லியமான நீளம் நமது நாட்காட்டியின் ஆண்டின் நீளத்திற்கு சரியாக பொருந்தாததுதான். ஒரு ஆண்டின் துல்லியமான நீளம் 365.242222 நாட்கள். ஆனால் நமது நாட்காட்டியில் 365 நாட்கள் மட்டுமே இருக்கின்றன. இந்த குறைபாட்டை சரி செய்வதற்காகத்தான் மிகுநாள் ஆண்டுகள் இருக்கின்றன. அவற்றின் விதி என்னவென்றால், ஒரு ஆண்டை 4 வகுத்து மீதி இல்லாமல் வந்தால் அது மிகுநாள் ஆண்டு. ஆனால் இதற்கும் ஒரு விதிவிலக்குண்டு, அது நூற்றாண்டுகள். 100 வகுத்து மீதி இல்லாமல் வரும் நூற்றாண்டுகள் மிகுநாள் ஆண்டுகள் அல்ல. ஆனால் 400 வகுத்து மீதி இல்லாமல் வரும் நூற்றாண்டுகளே மிகுநாள் ஆண்டுகளாகும். எளிமையாக சொல்ல வேண்டுமெனில் இந்த உதாரணத்தை பாருங்கள். 2000 ஆண்டு ஒரு மிகுநாள் ஆண்டாக இருந்தது. ஏனென்றால் அந்த ஆண்டை 4 மற்றும் 400 வகுத்தால் மீதி இல்லாமல் வந்தது. ஆனால் 1700, 1800, 1900 ஆண்டுகள் 4 வகுத்தால் மீதி வராவிட்டாலும் 400 வகுத்தால் மீதி வந்தது. ஆகையால் அவை மிகுநாள் ஆண்டுகள் அல்ல. அடுத்த முறை மிகுநாள் ஆண்டு தவிர்க்கப்படும் நூற்றாண்டு 2100 ஆகும். நாம் மிகுநாள் ஆண்டுகளை கடைபிடிக்காமலும் நாட்காட்டிகளுக்கு இடையே உள்ள சுமார் 6 மணி நேரத்தை கணக்கில் எடுக்காமலும் இருந்தால் பருவ காலங்கள் தடம் மாறிவிடும். உதாரணமாக, சுமார் 700 ஆண்டுகளுக்கு பிறகு வடக்கு அரைக்கோளத்தில் கோடைக்காலம் ஜூன் மாதத்திற்கு பதிலாக டிசம்பரில் தொடங்கும். நாம் மிகுநாள் ஆண்டுகளை கடைபிடிக்காமல் இருந்தால் வடக்கு அரைக்கோளத்தில் ஒரு கட்டத்தில் ஜூன் மாதத்தில் குளிர்காலம் நிலவும். அதே நேரத்தில் தெற்கு அரைக்கோளத்தில் கோடைக்காலம் நிலவும்.